தமிழால் இணையும் அனைத்து நண்பர்களுக்கும் தகவல் தேடலின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு செயலிடீடு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட், அதாவது பத்திரத்தோட நகல், அதை எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தகவல் தேடல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காம தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூகுளில் TNREGINET அப்படின்னு டைப் பண்ணுங்க. வரக்கூடிய முதல் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜை இங்கிலீஷில் மாற்றுறதுக்கு டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாதவங்க மேலே ஐ பட்டனில் ஈஸியாக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அந்த வீடியோ லிங்கை ஷோ பண்ணியிருக்கேன். அதில் யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது காமிச்சிருக்கோம். யூசர் நேம் கிரியேட் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து உங்களோட யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணதுனால என்னோட யூசர் நேம் இங்கே என்டர் பண்ணுறேன். என்னோட பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணுறேன். கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சா வேல்யூவை கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுறேன். சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் லோட் ஆகும். இங்கே நீங்கள் என்றைக்கு லாகின் பண்ணீங்க, உங்களோட பேர், நீங்கள் கடைசியாக லாகின் பண்ண டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் காப்பியை ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு இ சர்வீசஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் காப்பி சப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் அண்ட் அப்ளை சிசி இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் லோட் ஆகும். டாக்குமெண்ட் டைப்பில் ப்ராப்பர்ட்டி டீடா இல்லை சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷனா இல்லை ஃபிலிம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி டீடை செலக்ட் பண்ணிக்குவோம். எந்த டாக்குமெண்ட்டோட காப்பி வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டோட நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே உங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுங்கள். என்னோட சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை, ஆனால் சைதாப்பேட்டை இங்கே லிஸ்ட் ஆகலை. அதனால் சென்னைன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த 4-5 லிஸ்ட்டில் தான் இருக்கும். இதில் ஒன்றொன்னா சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சென்னை சென்ட்ரல் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டாக்குமெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1959, அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய கேப்சா வேல்யூ ஸ்மால் லெட்டர் கேப்டர் பார்த்து என்டர் பண்ணுங்கள். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது. அப்போ இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னோட டாக்குமெண்ட் இல்லை. திருப்பி டாக்குமெண்ட் நம்பர் என்டர் பண்ணுறேன். சென்னை சென்ட்ரல் ஜாயின்ட் ஒன் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டாக்குமெண்ட்டோட இயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கேப்சா வேல்யூ ஸ்மால் லெட்டர் கேப்டர் பார்த்து என்டர் பண்ணுறேன். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். திருப்பியும் இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் என்னோட டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அகைன் என்னோட டாக்குமெண்ட் நம்பர் என்டர் பண்ணுறேன். சென்னை நார்த் ஜாயின்ட் ஒன் இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுறேன். என்னோட டாக்குமெண்ட் இயரை இங்கே செலக்ட் பண்ணுறேன். கேப்சா வேல்யூ ஸ்மால் லெட்டர் கேப்டர் பார்த்து என்டர் பண்ணுறேன். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் என்னோட டாக்குமெண்ட் இருக்குது. இங்கே ரிசல்ட் வந்துருச்சு. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேம் தெரியல, இல்லை அந்த நேம் இங்கே லிஸ்ட் ஆகலை அப்படின்னாக்க இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை ஃபைன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். இங்கே உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாப்பப் வரும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது எடிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லா டேட்டும் கரெக்டாக இருக்கனால நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன பணம் செலுத்தலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷனுக்கு 1 ரூபாயும், சர்ச் பண்ணுறதுக்கு 10 ரூபாயும், டாக்குமெண்ட் காப்பிக்கு வந்து 80 ரூபாயும், கம்ப்யூட்டருக்காக 100 ரூபாயும், ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்தீங்கன்னா 20 ரூபாயும் போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் காப்பி எடுக்கிறதுக்கு 211 ரூபா தான். அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜிலோட ஆகும். இங்கே கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வில்லேஜ் நேமை இங்கே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். உங்கள் முகவரியை முழுசாக என்டர் பண்ணுறதுனால என்டர் பண்ணலாம், இல்லை ஷார்ட்டாக கூட என்டர் பண்ணலாம். உங்களோட பின்கோடு இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். இங்கே சர்வீஸ் டைப் வந்து சர்டிஃபிகேட் காப்பின்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்களா இல்லை அப்புறமா பே பண்ணுறீங்களா கேட்குறாங்க. நீங்கள் அப்புறமா பே பண்ணுறீங்க அப்படின்னாக்க பே லேட்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இப்போயே பே பண்ணுறீங்க அப்படின்னாக்க பே நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் லோட் ஆகும். இங்கே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பேர், நீங்கள் சர்டிஃபிகேட் காப்பிக்காக அப்ளை பண்ணிக்கின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. கீழே லிஸ்ட் ஆகக்கூடிய பேங்க்கில் உங்கள் பேங்க் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் இங்கே லிஸ்ட் ஆகலை அப்படின்னாக்க எஸ்பிஐ கேட்வே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எஃப்ஏக்யூ பேஜ் வரும். இதை படிக்கிறதுனா படிங்க, இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க. எஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் லோட் ஆகும். இதை ஒரு தடவை படிச்சுட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஸ்பிஐ பேங்க் டெபிட் கார்டு இல்லை ரூபே கார்டு வச்சுருக்கவங்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதர் பேங்க் டெபிட் கார்டு இல்லை ரூபே கார்டு வச்சுருக்கவங்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ண விரும்புனீங்க அப்படின்னாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
இல்லை அதர் பேங்க் மூலமாக நெட் பேங்கிங்கில் பண்ணணும்னு விரும்புனீங்கனாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நான் HDFC பேங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே 211 ரூபா டெபிட் பண்ணுறேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பேமெண்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மர்ச்சன்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பணம் பே பண்ணிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பேஜுக்கு போகிறதுக்கு கிளிக் ஹியர் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், உங்களோட பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாங்க, சிஐஎன் நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாங்க, டிரான்சாக்ஷன் ஐடி மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் PDF வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் ஆச்சு மெசேஜ் காட்டுறாங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் பே பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி, உங்களோட பேர், நீங்கள் எவ்வளோ பணம் பே பண்ணீங்க, ஆன்லைனில் பண்ணீங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் லோட் ஆகும். இங்கே உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாங்க. நீங்கள் பணம் செலுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இ சர்வீசஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் காப்பி சப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் லிஸ்ட் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கனாக்கா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாங்க. என்றைக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் தான் இருக்கும். என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி சப்மிட்டட் தான் காட்டும். அதே மாதிரி சைன்டு டாக்குமெண்ட் எம்டியாக தான் இருக்கும். அடுத்த நாள் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ரெக்வஸ்ட் லிஸ்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிட்டர்ன் டு சிட்டிசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சைன்டு டாக்குமெண்ட்டில் டவுன்லோட் பட்டன் எனபிள் ஆயிருக்கு. இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். இந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் சென்னை நார்த் ஜாயிண்ட் புக் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி என்னோட டாக்குமெண்ட் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரைட்டு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பார் கோட் இருக்கும். இந்த பார் கோட் இருந்துச்சு அப்படின்னாக்க இது ஒரிஜினல் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டுன்ற மாதிரி அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் காப்பி வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 20 ரூபா பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஓல்டு டாக்குமெண்ட்னால உங்களுக்கு இந்தமாரி எழுத்துக்களாக இருக்குது. உங்கள் லேட்டஸ்ட் டாக்குமெண்ட் காப்பி போகிறீங்க அப்படின்னாக்க அது கம்ப்யூட்டர் டைப் பண்ணதோ டைப்ரைட்டர் டைப் பண்ணதோ அந்த மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை டிஜிட்டலாக சைன் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் மார்க்கை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் வரல அப்படின்னாக்க இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த ஃபைலை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே போய் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. கடைசி பேஜுக்கு போயிடுவோம். இப்போ இந்த கொஸ்டின் மார்க்கை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். இங்கே சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் ட்ரஸ்ட் டேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ்லேயும் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. வேலிடேட் சிக்னேச்சர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க் போயிட்டு டிக் மார்க் வந்திருக்கும். அப்படி டிக் மார்க் வந்ததுக்கப்புறமா இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னாக்க உங்களோட காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வந்து டிஜிட்டலி சைன்டுன்னு அர்த்தம். இந்த டாக்குமெண்ட் காப்பியை பேங்க் லோனுக்கும் லீகல் செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்களை பார்க்கணும்னு விரும்புனீங்கனாக்க மறக்காமல் தகவல் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.